அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்து பாட முடியாம ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு போது தமிழ்த்தாய் இல்லாம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கேலக்சி குடும்பம் சார்பாக வரவேற்கிறேன். வரவேற்பதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி எதற்காக இங்கு நடத்தப்படுது, ஏன் நடத்தப்படுது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கன்னு விரும்புகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணிகன் பூங்குன்றனாரின் வார்த்தைகளுக்கேற்ப கடல் கடந்து நாம் வந்திருந்த போதும் தமிழ்நாட்டினுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதும் இலக்கிய தளங்களில் நாம் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் 2010 முதல் தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு வாரியம் உருவாக வேண்டும் என்ற குரல்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. இங்கு நம் முன்னால் அமைந்திருக்கின்ற அண்ணன் எஸ்எஸ் மீரான் அவர்களும் மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் தனிப்பட்ட முறையிலும் நம்மளுடைய அமீரகத்தினுடைய சமூகத்தின் அடிப்படையிலும் தமிழர் நல வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருந்தார். அதனுடைய அடிப்படையில் 2017 தற்போதைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை சார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்த போது ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. தமிழர் நல வாரியம் உருவாக்கப்பட வேண்டும், வெளிநாடு தமிழர் நல வாரியம் என்ற கோரிக்கை மிக தீவிரமாக முன்வைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைந்தால் அந்த வாரியம் அமைக்கப்படும் என்ற உறுதிமொழியை அந்த அரங்கத்திலேயே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அண்ணன் எஸ் எஸ் மீரான் முன்னிலையில் அறிவித்தார்கள். பல சூழலில் 2021 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை என்ற ஒரு அமைச்சகத்தை எதிர்பார்க்காத ஒரு சூழலில் உருவாக்கி அதற்கென்று ஒரு அமைச்சரையும் உருவாக்கி அதற்கு பின்பாக வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி அந்த வெளிநாடு வாழ் தமிழர் நல அமைச்சகம் வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் இரண்டும் இன்று உருவாக்கப்பட்டது இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பது இந்த விழாவுக்கான ஒரு மிகச்சிறந்த வரவேற்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தமிழர் நல வாரியத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து வெளிநாட்டிலிருந்து வாழக்கூடிய தமிழர்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தொடர்ந்து தமிழ்நாடு வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான பண்பாடு தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து இயங்குவதற்காகவும் ஜனவரி 11 நாளை வந்து அயலக தமிழர் நல நாள் என்று அறிவித்து அந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழகத்திற்கு வரச் செய்து அவர்களுடைய குறைகளை கேட்பதும் அந்த தமிழர்களினுடைய பெருமைகளை பறைசாற்றுவதுமான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்குரிய பின்னணியில் ஒரு உந்து சக்தியாக இருப்பவர் அமீரக தமிழர் நல முதல் வாரியத்தினுடைய முதல் உறுப்பினராக நம்முடைய அண்ணன் எஸ் எஸ் மீரான் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்துல நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த வாரியத்தினுடைய அந்த வாரியம் தமிழர்களை கண்டடைகிறது. தொழில் சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, கலை சார்ந்து, பண்பாடு சார்ந்து, சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய தமிழர்கள் கடல் கடந்து சென்ற பின்பும் தங்களுடைய செயல்பாடுகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்காமல் சமூகம் சார்ந்து இயங்குபவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் பெயரில் ஒரு விருது அறிவித்திருந்தது. அந்த விருதுக்கு நம்முடன் துபாயில் தினந்தோறும் நாம் சந்திக்கக்கூடிய நம்முடன் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய சகோதரி ஜெசிலா பானு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய மகிழ்ச்சியான செய்தியாகும். இந்த வருடம் அயலக தமிழர் நல வாழ்வில் ஜெசிலா பானு அவர்களுக்கு கலைஞர் பூங்குன்றனார் விருது வழங்கப்பட்டது. அந்த விருது வழங்கப்பட்டதை முன்னிட்டு துபாயில் அவர் சார்ந்து இயங்கக்கூடிய துபாயில் அவருக்கான ஒரு பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று கேலக்சி குழுமமும் திரு பாலாஜி பாஸ்கரன் அவர்களும் விரும்பி அந்த நண்பர்களினுடைய அடிப்படையில் இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கணியன் பூங்குன்றனார் விருது வாங்கிய ஜெசிலா பானு அவர்களுக்கு கேலக்சி குழுமம் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்றவுடன் உடனடியாக யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்றவுடன் எடுத்தவுடனே கேட்டேன், அப்ப அண்ணன் மீரான் இருக்காரா அப்படின்ட்டு. அவரு இங்க இருக்காரா இல்ல வாரிய செயல்பாட்டுல சென்னையில இருக்காரானே தெரியாது, இல்லடா அண்ணன் சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமீரக தமிழர் நல வாரியம் என்று இன்றும் 50 வருடங்கள் 60 வருடங்களுக்கு பின்பு யாராலும் பேசினாலும்
அப்போதும் அவருடைய பெயர் இங்கு ஒழித்துக் கொண்டிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரும் மு க ஸ்டாலின் அவருடைய பெயரும் இருக்கும் போது திரு எஸ் எஸ் மீனான் அவருடைய பெயரும் இருக்கும். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த திரு எஸ் எஸ் மீனான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களை கேலக்சி குடும்பம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு நடத்தப்பட வேண்டும், எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், எங்கு நடத்தப்பட வேண்டும் என்ற பாலாஜி மற்றும் நண்பர்களினுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ஒற்றை வரியில் எப்போதும் பதிலளிக்கக்கூடிய அண்ணன் மொய்தீன் அவர்கள், நீங்க டேட்டா மட்டும் முயற்சி பண்ணுங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரங்கம் முதல் எங்களுடன் துணை நின்ற தொழிலதிபர் என்று சொல்வதை விட சமூக ஆர்வலராக தொடர்ந்து தமிழ் சார்ந்த பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கும் கல்லிடைக்குறிச்சி மொய்தீன் அவர்களை வருக வருக என்ற அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் தொழிலதிபர் அண்ணன் அப்தாஹிர் அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். அமீரகத்தில் தொடர்ந்து ஜெசிலா வந்து எதுக்கு கனியன் பூங்குன்றனார் விருது வாங்கினார், என்ன செய்தார் அப்படின்ற பல கேள்விகள் எல்லோருக்கும் வரும்போது தொடர்ந்து நான் சொல்லுவேன், அவர் செய்யாத துறையில எதிர்ப்பா இருக்காருங்க, அவங்க எழுத்தாளர்னா எழுத்தாளர் இருக்காரு, தொழில் முனைவோர்னா தொழில் முனைவோரா இருக்காரு, நாடகம் நடிக்கிறாங்க, நடிக்கிறவங்க இருக்காங்க, இயக்குறாங்க. இந்த மாதிரியான சூழலில் ஜெசிலாவினுடைய பன்முக திறமைகள் வந்து தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க முடியும் போது இங்கு அதற்கான தளத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய நாடக விழாவை சிறப்புடன் நடித்துக் கொண்டிருக்கும் ரமாமலர் அவர்களை இந்த விழாவிற்கு வருக வருக என்று அழைக்கிறேன். தொடர்ந்து நாடகம், கவிதை, எழுத்து, பேச்சு என்ற அடிப்படையில் எப்போதும் அமீரகத்தினுடைய மேடைகளில் வீட்டிருக்கும் அண்ணன் சசிகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நண்பர் கரண் அவர்களை கேலக்சி குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். வழக்கம் போல அவரை நான் வரவேற்க தேவையில்லை, இது அவருடைய விழாவாக இருந்தாலும் இது அவருடைய விழா தான், அவரும் இந்த விழா குழுவினுடைய ஒரு மிக முக்கியமான அங்கத்தினர் என்ற போதும் சமூகம் சார்ந்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை பிரதோஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் ஹரீஸ் அவர்களையும் கேலக்சி குழுமம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அபுதாபியில் இருந்து வந்திருக்கும் எழுத்தாளர் இங்கு தங்க மங்கை பிரபாவதி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஜெசிலா அவர்களினுடைய குடும்ப உறுப்பினரும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் பெனாசிர் அபுபக்கர் சித்திக் அவர்களையும் கேலக்சி குழுமம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வெளிச்சக்கீற்றாக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எமிரேட்ஸ் லிவிங் என்ற ஒரு பிராண்டை உருவாக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் ஷேக் முகமது சுலைமான் அவர்களை இந்த அவையில் நான் வருக வருக என வரவேற்கிறேன். அபுதாபியில் இருந்து 4 மணிக்கே வந்துவிடுவோம் என்ற போதும் லேட்டாக வந்தாலும் தொடர்ந்து எங்களுக்காக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கும் எழுத்தாளர் நித்யகுமார், பால்கரசு, ராஜாராம் போன்றவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். என்னை தனிப்பட்ட முறையில் வீட்டிற்கு வந்து அழைத்து இந்த விழாவுக்கு அழைத்து வந்த பாசத்துக்குரிய அண்ணன் பாலாஜி முருகேசன் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். இந்த விழாவை திறம்பட நடத்த வேண்டும் என்று பாலாஜி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது பாலாஜியும் வந்து தொடர்ந்து சமூகம் சார்ந்து கலை சார்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார். பாலாஜியினுடைய நாடகங்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னு தெரியல, வரவேற்புன்றதை விட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாலாஜி வந்து ஒரு நாடகத்தில் நடிக்கிறாருன்னா அவரோட கூட நடிக்கிறவங்க யாரு என்று பாக்குற அளவுக்குலாம் வந்து இந்த சமூகம் வந்திருக்கு. அவங்க பாலாஜியோட நடிக்கிறதுனால பிரபலமா இருக்கா, இல்லை பாலாஜி அவங்களோட நடிக்கிறதுனால பிரபலமா இருக்கா என்று சொல்ல முடியாத அளவிற்கு பாலாஜியுடன் வந்து இணைந்து நடித்தாங்க. பூரணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஆமா, சதீஷ், மொய்தீன் பாட்சா, திலீப் போன்ற நண்பர்களையும், காஜா, அகமது ஜெயதர் அனைவரையும் வரவேற்கிறோம். அபு ஃபைஸ் அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறோம். அமீரக நாடக தளத்தில் வளர்ந்து வரும் இளம் நடிகராக சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக இருக்கும் தம்பி ஹரீஸ் அவரையும் நான் வருக வருக வரவேற்கிறேன். எங்களுக்கான புகைப்படம் மற்றும் வீடியோ உதவியை எடுத்துக் கொண்டிருக்கும் கலை இயக்குனர் தம்பி கலைஞர் நாஸ் அவர்களையும், இந்த விழாவை தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பித்து வைத்த வரவேற்று இந்த விழா சிறப்புடன் நடைபெறவும், இந்த விழாவில் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக கலந்து கொண்டு இந்த விழாவை
சிறப்பிப்பதற்காகவும் வந்திருக்கிறோம் என்று சொல்லி விடுபட்டவர்களையும் சேர்த்து வரக்கூடியவர்களையும் சேர்த்து அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமீரக அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய பயன்களை ஒட்டுமொத்தமாக அமீரகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் பெறுவதற்கான சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு வரவேற்புரை நிகழ்த்த வாய்ப்பு வழங்கிய கேலக்சி குழுமத்திற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.